Hi friends, welcome back to Jasvik Creations. நீங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஹேர் நல்ல ஃபாஸ்ட்டாக வளர ஒரு ஆயில் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிள், சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ஹேர் ஆயிலை. அதுக்கு தேவையான பொருளும் பார்த்திங்கன்னா வீட்டிலே என்னென்ன இருக்குமோ அதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். எல்லாமே நம்ம இதில் சேர்க்கக்கூடிய எல்லா பொருளுமே வந்து நம்ம ஹேருக்கு நல்ல ஒரு க்ரோத் தரும். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா அலோவேரா. அலோவேரா இருக்க கெரோட்டின் அப்படிங்கிற ப்ரோட்டீனால தான் நம்ம ஹேர் க்ரோத் வந்து நல்லா ப்ரொமோட் ஆக போகுது. இதை நார்மலாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆயிலில் போட்டு தான் யூஸ் பண்ணணும் இல்லை, இதை டைரெக்டாக நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து உங்கள் தலையில் மசாஜ் பண்ணிவிட்டு அந்த ஜெல் எடுத்து மசாஜ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணாலே ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஆயிலை பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். எப்போல்லாம் நீங்கள் தலை குளிக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கன்னா 1 மந்த்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். ஸோ இதை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த எல்லோ கலர் லிக்விட் ஒன்று வரும் அது வரைக்கும் விட்டுருங்க. இந்த அலோவேரா யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கேல்பில் இருக்க இச்சினஸுமே வந்து க்யூர் ஆகும். நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுற ஒரு இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் தான். ஆனியனால் நம்மளோட ஹேர் க்ரோத் வந்து டபுள் மடங்காக ப்ரொமோட் ஆகும். நார்மலாக வந்து நீங்கள் ஆயில் தேய்க்கிறத விட ஆனியன் சேர்த்து நீங்கள் எப்பவுமே தேய்க்கிற ஆயில் ஆனியன் கொஞ்சமாக ஆட் பண்ணி தேய்ச்சிங்க அப்படின்னா உங்கள் ஹேர் க்ரோத் வந்து ரொம்பவே ப்ரொமோட் ஆகும். ஸோ இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் வந்து நம்ம ஆயில் சேர்க்க போகிறோம். 2 ஸ்பூன் வந்து நான் ஆயில் எடுத்திருக்கேன். இதில் உங்கள் ஹேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த குவான்டிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம இன்க்ரீடியன்ட் மட்டும் இதெல்லாம் சேர்த்தாலே போதும், குவான்டிட்டி வந்து உங்களுக்கு பொறுத்து தான். இப்போ நம்ம ஆனியன் சேர்த்துடலாம். இதில் ஆனியனை நீங்கள் அரைச்சும் சேர்க்கலாம். கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அலோவேராவை சேர்த்துருவோம். ஜஸ்ட் அந்த ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கோகோனட் ஆயில், ஆனியன் இதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு ஸ்மெல் தரும். வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த ஆயிலில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிடணும். ஸோ இது நல்லா கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். அந்த அலோவேராவும் அந்த ஆனியனோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா தான் நம்ம ஆஃப் பண்ணணும். இதை எப்படி வந்து நம்ம தேய்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நம்ம ஸ்கேல்பில் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே ஊற விட்டு ஹேர் வாஷ் பண்ணிடலாம். வீக்லி ஒன்ஸ் ஆர் 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஆகுது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆனோடனே நம்ம எடுத்து ஃபில்டர் பண்ணிடலாம். இது எல்லாமே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு தான் செய்கிறதுனால ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். டைமும் ரொம்பலாம் எடுக்காது. ஸோ டக்குன்னு நம்ம எப்போ வேணுமோ அப்போ மட்டும் நல்லா சூடு பண்ணி தேய்ச்சிக்கிட்டாலே போதும். இப்போ நான் ஃபில்டர் பண்ணிடலாம். இதை நல்லா அதை பார்த்திங்கன்னா ஆறி போகி இது மாதிரி நல்லா சுருங்கி போயிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த எண்ணெயை மட்டும் இதுக்குன்னு தனியாக ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் செய்ய போகிறீங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஃபில்டர் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறோம். நான் வந்து ஒரு சின்ன குவான்டிட்டி செஞ்சதுனால எனக்கு ஆயில் வந்து கம்மியாக தான் கிடச்சிருக்கு. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆயில் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வரும் குவான்டிட்டிஸ். அதுக்கேற்ற மாதிரி அலோவேராவையும் ஆனியனையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா வெந்தயம், கருவேப்பிலை இது ரெண்டுமே சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். உங்கள் முடி நல்லா வந்து பிளாக்காக வளரும். இந்த ப்ரௌனிஷ்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து க்யூர் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ரிசல்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.